தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறைவசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார் யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள் இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார் அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார் சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார் இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர் ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்ப துண்டை தோய்த்தார் தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனான யூதாஸுக்கு கொடுத்தார் அவன் அப்ப துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் இயேசு அவனிடம் நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார் இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர் யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான் அது இரவு நேரம் அவன் வெளியே போனபின் இயேசு இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார் கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது இதையே யூதர்களுக்கு சொன்னேன் இப்பொழுது உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் சீமோன் பேதிரி இயேசுவிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார் பேதுரு அவரிடம் ஆண்டவரே ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார் இயேசு அவரை பார்த்து எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ நீ மும்முறை என்னை மறுதளிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இரயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே லூர்து தொலைக்காட்சி வழியாக இந்த நிகழ்வை காணும் அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்திலே நம் அன்னை மரியாளின் பரிந்துரையோடு இணைந்த வாழ்த்துக்கள் புனித வாரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் செவ்வாய்க்கிழமை இந்த நற்செய்தியிலே நாம் காண்பது நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலே மிக பெரிய தாங்க முடியாத வலி தரக்கூடிய வேதனைக்குரிய ஒன்று என்னவென்றால் நம்பிக்கை துரோகம் அதுவும் கூடவே இருந்து ஒரே தட்டிலே உண்டு ஒரே தம்ளரிலே பருகி நட்பு வட்டத்திலே இணைந்து இருந்தவர்கள் நம்மை காட்டிக் கொடுக்கும்போது நமக்கு துரோகம் செய்யும்போது அது தாங்க முடியாத ஒரு மனவேதனையாக வழியாக இருக்கும் இயேசு தம் நண்பன் ஒருவனால் காட்டி போடவிருக்கிறார் இன்னொரு சீடர் அவரை மருதளிக்கவிருக்கிறார் இதை முன் அறிவிக்கின்றார் இயேசு அவர்கள் ஒருவன் காட்டிக் கொடுக்கப் போகிறார் என்று உலகில் இது போன்ற துரோகங்கள் நடப்பது புதிதல்ல வாடிக்கைதான் நாம் ஒவ்வொருவரும் நிச்சயம் இது போன்ற வழி நிறைந்த வேதனை நிறைந்த நிலைப்பாட்டை அனுபவித்திருப்போம் நண்பர்கள் போல் நடித்து நயவஞ்சகம் செய்த பலரை கண்டிருப்போம் மலைபோல் நான் நம்பியிருந்தேன் ஆனால் அவன் இப்படி காலை வாரி விட்டான் ஃபாதர் என்று எத்தனையோ பேர் கூறியிருக்கிறார்கள் அவனை எவ்வளவோ நம்பியிருந்தேன் ஆனால் அவன் இந்த மாதிரி துரோகம் பண்ணுவான் இந்த மாதிரி என்னைய கலட்டி விடுவான் என்னை காட்டி கொடுப்பான் என்று நினைக்கவில்லை இது எவ்வளவு வேதனை வலி நம் ஆண்டவர் இயேசுவுக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் பாருங்கள் இயேசு தன் சீடர்களில் இருவர் செய்ய போவதை முன் அறிவிக்கின்றார் அதிலே யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுக்கவிருக்கிறார் பேதுரு அவரை மறுதளிக்கவிருக்கிறார் இரண்டு பேருமே இயேசுவை ஒரு பெரிய விதத்திலே குற்றத்தோடு அவர்கள் துரோகம் செய்கிறார்கள் ஆனால் இந்த இரண்டிலும் வேறுபாடுகள் உண்டு என்ன வேறுபாடு யூதாஸ் தான் செய்ய போவதை திட்டமிட்டு கலந்து பேசி பேரம் பேசி தலைமை குருக்களோடு மூப்பர்களோடு யூத குலத்தாரோடு அவன் திட்டமிட்டு அவன் செய்கிறான் ஆகவே யூதாஸ் முன்னாலேயே தன்னுடைய தலைவரை காட்டி கொடுக்க எப்படி காட்டி கொடுக்கலாம் எவ்வளவுக்கு என்றெல்லாம் பேரம் பேசி அவன் ஏற்கனவே அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான் ஆனால் பேதுரு அப்படி அல்ல பேரு சந்தர்ப்ப சூழ்நிலை இயேசு கைது பண்ணப்பட்ட பின் உயிருக்கு பயந்து கோழையாகி அந்த அச்சத்திலே உணர்கிறார் அங்கே ஒரு முழு திட்டமிடுதலோ முன்னேற்பாடோ எதுவும் கிடையாது யூதாஸ் போல அல்ல ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை மாட்டிக்கொள்கிறார் சிக்கிக்கொள்கிறார் அவரை அறிந்தவர்கள் அவரை முன்னாலே பார்த்தவர்கள் கண்டுகொண்டவர்கள் இவனும் இயேசுவின் இயேசுவின்சில் ஒருவர் என்று அவர்கள் கேள்வி கேட்கும்போது அவரால் மறுக்க முடிய மறுக்க ஆரம்பிக்கிறார் இல்லை நான் இல்லை உயிருக்காக பயந்து அஞ்சி அப்படி மறுதளிக்கிறார் ஆகவே இந்த இரண்டு பேருமே தவறுகள் செய்தார்கள் துரோகம் செய்தார்கள் ஆனால் இரண்டு பேருக்கும் வேறுபாடு உண்டு இரண்டு பேருக்கும் வேறுபாடு உண்டு ஒன்று திட்டமிட்டு செய்தது திட்டமிட்டு பேரம் பேசி முன்னேற்பாடோடு அவர் செய்தது யூதாசனுடைய துரோக செயல் நம்பிக்கை துரோகம் ஆனால் பேதிராயப்பர் அப்படியல்ல அவர் சந்தர்ப்ப சூழலிலே சிக்கியவராய் அவர் இப்படி பலவீனத்திற்கு ஆளாகிறார் இதிலே நாம் காண்பது என்ன இதிலே காண்பது என்னவென்றால் பேரு அறியாமையிலே பாவத்திலே விடுகிறார் தான் உணர்ந்து திட்டமிட்டு தன்னுடைய தலைவரை இப்படி சொல்கிறோமே அவரை மறுதளிக்கிறோமே என்ற முழு உணர்வு இல்லாமல் ஒரு அறியாமை அச்சம் பயம் அவர் உள்ளத்தை ஆட்கொண்டு மேற்கொண்டு எவ்வளவு மேலோங்கி இருக்கிறதென்றால் தன்னையே மறந்து விடுகிறார் தன் நிலையை அவர் புரிந்து கொள்ளவில்லை அந்த நேரத்திலே ஒரு குழப்பம் அப்படிப்பட்ட நிலை ஆனால் யூதாஸ் அப்படி இல்லை தெளிவாக இருக்கிறான் தெளிவாக திட்டமிட்டு பேரம்பேசி எல்லாம் ஏற்பாடு செய்கிறான் நான் முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறது தான் அவர் தான் அவரை நீங்கள் உடனே சிறை பிடிக்கும் அப்படின்ட்டு எல்லாம் பேசிறான் பிளான் பண்ணுறான் அப்படி நம்பிக்கை துரோகம் ஆனால் அதே நேரத்திலே இந்த இருவருடைய வாழ்விலே நாம் யாராக இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் நமது வாழ்க்கை நாம் பலருக்கு துரோகம் செய்திருப்போம் நம்மை நம்பிய நண்பர்கள் நம்மை நம்பிய குடும்பத்தார் நம்முடைய தாய் தந்தையர் எவ்வளவோ நம்மை பெற்றெடுத்து வளர்த்து தியாகத்தோடு நம்மை உருவாக்கி ஆளாக்கி நம்மீது மீது எவ்வளவோ நம்பிக்கை வைத்தவர்கள் அவர்களை உதறிவிட்டு அவர்களை ஒதுக்கிவிட்டு புறக்கணித்து விட்டு மனம்போன போக்கிலே நமது வாழ்க்கை நாம் எவ்வளவோ சம்பாதித்து பெரிய ஐடி கம்பெனியிலே ஒரு லட்சம் மாதம் வருமானம் இருந்தாலும் கூட இவர்களை கண்டுகொள்ளாமல் வயதான முதிர்ந்த வயதிலே அவர்களை எந்த விதத்திலும் அக்கறையோடோ அனுதாபத்தோடோ அன்போடோ கொஞ்சம் கூட பொறுப்பெடுக்காமல் வாழக்கூடிய நிலைப்பாடு இது சந்தர்ப்ப சூழ்நிலை அல்ல இது யூதாசை விட பெரிய நம்பிக்கை துரோகம் நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய அந்த பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பெரிய துரோகம் அல்லது உடன் பிறந்தார் நம்மை நம்பி இருக்கலாம் நமது சகோதரிகள் நான் தான் மூத்தவன் குடும்பத்திலே அவர்களுடைய திருமணம் அவருடைய எதிர்காலம் அமைய எந்த விதத்திலும் நான் கவலைப்படாமல் அக்கறைப்படாமல் பொறுப்பெடுக்காமல் என்னுடைய மனம்போன சொகுசு வாழ்க்கைக்கு நானே வாழ்ந்து வீணாக அவர்களை ஒதுக்கிவிட்டு கண்டுகொள்ளாமல் வாழக்கூடிய அலட்சியத்தன்மை பாராமுகம் இப்படி இருக்கலாம் நமது வாழ்க்கை ஆகவே இப்படி யூதாசை போல நம்பிக்கை துரோக நிலையிலே நாம் பல்வேறு விதங்களிலே இருந்திருப்போம் அந்த நம்பிக்கை துரோக நிகழ்வுகளை எல்லாம் நினைப்போம் அல்லது நாம் வழி வேதனையோடு பிறரால் துரோகம் செய்யப்பட்டு பல்வேறு இழப்புகளுக்கு ஆளாகி அவமானத்திற்கு ஏமாற்றத்திற்கு நாம் உணன்று கொண்டிருக்கலாம் இதோ இந்த வேளையிலே அந்த இறைவனை மன்றாடுவோம் அந்த இயேசு அனைத்தையும் தாங்கி கடந்து தொடர்ந்து தன்னையே முழுமையாக அந்த சிலுவையிலே கையளிக்க முன் செல்வதை நாம் முன்கொண்டு வாழ வரம் கேட்போம் இயேசு ஆண்டவரே எங்களுக்காக சிலுவை சுமந்து உம்மையே பலியாக்கிய தெய்வமே உமது அன்பு அளப்பெரியது ஆண்டவரே ஆனால் பலமுறை நாங்கள் யூதாஸ் போல நம்பிக்கை துரோகிகளாக வாழ்ந்திருக்கலாம் வெறுமன சடங்கு ஆச்சாரியங்களிலே ஏதோ வழிபாட்டு முறைகளில் மட்டும் எங்கள் வாழ்க்கை இருந்துவிட்டு உண்மை கிறிஸ்தவர்களாக உம்முடைய மதிப்பீடுகளை உம்முடைய விழுமியங்களை வாழ்விலே சான்று பகர்ந்து வாழாமல் நாங்கள் உலகளாவிய விதத்திலே உலக ஆசைகளிலே உலக செல்வத்திலே உலக மாயையிலே சிக்கி பல்வேறு விதங்களிலே உமக்கு துரோகம் இழைத்திருப்போம் உமக்கு மாறாக வாழ்ந்திருப்போம் நீரேம் தலைவர் என்பதை முழுமையாக அறிக்கையிடாமல் நாங்கள் வாழ்ந்திருப்போம் இதோ இன்று மனவருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் எங்களை மன்னியும் எங்களை உம்பால் திருப்பியர்களும் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் செய்த துரோக நிலையை உணரச் செய்யும் ஆண்டவரே பலருக்கு நாங்கள் துரோகம் இழைத்திருக்கிறோம் எங்கள் பெற்றோர்களுக்கோ உற்றார் உறவினர்களுக்கோ எங்களை நம்பியிருந்த நண்பர்களுக்கோ நாங்கள் பலவிதங்களிலே துரோகமாக செய்திருப்போம் அவர்கள் நம்பிக்கைக்கு மாறாக நடந்திருப்போம் அந்த எல்லாம் நினைத்து வருந்துகிறோம் ஆண்டவரே எங்களை மாற்றும் உண்மையான பிரமாணிக்கமுள்ள நம்பிக்கையாளர்களாக வாழ அருள்தாரும் ஆமன்